100 ரிப்போர்ட் போய் ஒரு மேல கம்ப்ளைன்ட் குடுக்குறாங்க. அந்த கோவை மாவட்ட எஸ்பியா இருந்த சைலேந்திர பாபு சார்ட்ட போய் குடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க அப்படினா கேள்வி கேட்டதுக்காக அடியால வச்சு அடிச்சாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைன்ட் குடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன கேள்வி கேட்டாருன்னா 1970ல ஜக்கி வாசன் மேல கஞ்சா கேஸ் போட்டது உண்மையான்னு கேக்குறாரு. வடங்குடி மக்களின் நிலங்களை அபகரித்தார் என்கிற ஒரு பிரச்சனை பெருசா போயிட்டே இருக்கு. பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட அனுமதி வாங்காமையே கட்டடங்களை கட்டினார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. அவர் இல்லைன்னு மறுத்தாரு. ஏன்னா பிரதமரே வந்து சலையை திறக்கிற அளவுக்கு செலவாக மிக்கவர் இல்லையா. அவருடைய பர்சனல் செக்ரட்டரியா இருந்த திலீபன் அவருடைய ஆக்சிடென்ட் மரணமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குரிய மரணமா தான் இருக்கு. அவருடைய முதல் மனைவி அவங்களுடைய மரணம் கூட பாத்தீங்கன்னா மனைவியுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வந்து தற்கொலை இல்ல கொலைன்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னா என் மனைவி வந்து எந்த நோயும் இல்லாமல் 35 வயசுலயே இறைவனோட போய் சேர்ந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் வாக்கியாதான் சொன்னார். 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில அந்த சுபஸ்டியன் என்ற பெண் வந்து வெளில வேகமா ஓடியாராங்க. காலில் செருப்பு கிடையாது, யூனிஃபார்ம்ல வராங்க. நீங்க ஈஷாவுக்குள்ள அந்த பயிற்சிக்கு போனீங்கன்னா உங்க ட்ரெஸ்ஸை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க தர யூனிஃபார்ம் தான் போடணும். செருப்பு செல்போன்லாம் அங்க வச்சிடணும். ஆனா அந்த பொண்ணு வர்ற பதட்டமும் ஓடுறதும் பாத்தீங்கன்னா அநேகமாக வந்து உள்ள ஏதோ பார்த்து பயந்துருக்கணும் அல்லது இதுக்கு எதுவும் நடந்திருக்கணும் அந்த பாப்பாக்கு எதுவும் நடந்திருக்கணும் யதார்த்தமான விஷயம். காவல்துறையுடைய செயல்பாடு மிக மிக ஒரு சந்தேகத்துக்குரிய செயல்பாடு இந்த சம்பவத்துல. அந்த பாடியை வந்து எடுத்துட்டு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சுபஸ்ரீயோட அம்மா கலாவும் அண்ணன் பிரசாந்தம் வந்து தேடி பார்க்க வராங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது போலீஸ், இன்னைக்கு கிடையாது நாளை தான் போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்க. கணவன் பழனிக்குமார் கையில வச்சுக்கிட்டு அவசரம் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. கணவனோட பிரச்சனை கிடையாது, அம்மாவோட பிரச்சனை கிடையாது, வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன் தொல்லை கிடையாது. அப்ப எந்த விதமான தகராறும் இல்லாத, கடன் தொல்லை இல்லாம, உடம்புல எந்த வாதைகளும் இல்லாத ஒரு 34 வயசு பொண்ணு தற்கொலை பண்ணியதுக்கான என்ன காரணம் இருக்குன்னு முக்கியமான இருக்கு இல்லையா. இந்த பெண் அடைந்திருக்கிற மரணமும் அதுல இருக்கிற மர்மங்களையும் வந்து அரசாங்கம் தலையிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. வணக்கம். ஈஷா யோகா மையம் தொடர்ந்து பல சர்ச்சைகளை சிக்கிட்டே இருக்கு. அநேகமாக ஈஷா யோகா மையம் என்கின்ற சாமியாரோட, ஜக்கி வாசுதேவோட, ஜெகதீஷ் என்கின்ற ஜக்கி வாசுதேவோட பல லீலைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அநேகமாக பார்த்தீங்கன்னா 2011 பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு 100 ரிப்போர்ட்ரு போய் ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அன்று கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்த சைலேந்திர பாபு சார்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டருங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கேள்வி கேட்டதுக்காக அடியால் வச்சு அடிச்சாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரிப்போர்ட்டர் என்ன கேள்வி கேட்டார்னா 1970ல ஜக்கி வாசன் மேலே கஞ்சா கேஸ் போட்டது உண்மையான்னு கேட்குறாரு. அது கேட்டதுக்காக தான் அவர் மீது தாக்குதல் தொடுக்குறாங்க, அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் துவங்கி இருக்கிற அந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் நிலங்களை அபகரித்தார் என்கின்ற ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கு. அதேமாதிரி பல தரவுகள் அதிகமாக வெளில வந்துக்கிட்டே இருக்கு பழங்குடி மக்களை எடுத்தார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுமை தீர்ப்பாயத்துக்கிட்ட அனுமதி வாங்காமையே கட்டடங்களை கட்டினார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. அவர் இல்லைன்னு மறுத்தாரு. ஏன்னா பிரதமரே வந்து சிலையை திறக்கிற அளவுக்கு செலவாக மிக்கவர் இல்லையா. ஆனால் 2011-12 அங்கே இருக்க கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் வந்து சொல்லிச்சு. அது இடிக்கணும், அந்த அனுமதி இல்லாத கட்டடம் இடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது இடிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய கட்டடங்களை கட்டிக்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே நீங்கள் விருந்து பறந்த சாம்ராஜ்யத்தை வந்து அமைச்சிருக்கார் என்பது முக்கியமான விஷயம். அவருடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த திலீபன் அவருடைய ஆக்சிடென்ட் மரணமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்குரிய மரணமாக தான் இருக்குது. அவருடைய முதல் மனைவி அவங்களுடைய மரணம் கூட பார்த்தீங்கன்னா பெரிய அவங்களுடைய மாமனார் வந்து, அதாவது அவங்க மனைவியினுடைய அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வந்து தற்கொலை இல்லை கொலைன்னு சொல்லி இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து அப்படியே உட்காந்து அவர் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா என் மனைவி வந்து எந்த நோயும் இல்லாமல் 35 வயசுலேயே இறைவனோட போய் சேர்ந்துட்டாங்க. அது எல்லாருக்கும் வாக்கியாதெல்லாம் சொன்னார். ஆனால் திடீர் அவங்க அப்பா வரத்துக்குள்ளே அவங்க மனைவி வந்து எரிச்ச கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு கேஸ் ஓடிட்டுருக்கு என்பது தான். அப்போ நிறைய சர்ச்சைகள் வந்து சர்ச்சைகள் இருக்கக்கூடிய இடமா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் அங்கே உள்ள வந்த 2 பெண்கள் பிணமாக வந்து, அதாவது நிவாரணமாக பிணமாக கிடந்ததெல்லாம் வெளில வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்த ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து பல சர்ச்சைகளும் பல கொலைகளும் தகவல் வெளில வந்துக்கிட்டே இருக்குது. நிலத்தை ஆக்கிரமிச்சார், அனுமலாக கட்டணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படி சர்ச்சைக்குரிய அந்த ஈஷா யோகா மையம் அங்கே நடக்கிற மர்மங்களை யாரும் இதுவரை உள்ளே போய் நோண்டி பார்க்கவும் இல்லை. அதுக்கான வந்து வாய்ப்பும் கிடைக்காம தான் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வனத்தை ஆக்கிரமித்த பகுதியை நிலாலயர் வச்சு அலைஞ்சிங்கன்னு வச்சுங்க, உண்மையெல்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்படி பல சிக்கல் நடக்கிற நேரத்தில் தான் சமீபத்தில் வந்து December 11ஆம் தேதி அன்னைக்கு அங்கே வந்து சுபஸ்ரீன்ற ஒரு பெண் வந்து சைலன்ஸ் பயிற்சிக்காக போகிறாங்க. அது ஒரு வார பயிற்சி. அப்போ 11ல் இருந்து 18ஆம் தேதி முடியுது. 18ஆம் தேதி வந்து அவங்களை அழைச்சி தொடர்ந்து சுபஸ்ரீயோட கணவன் பழனிக்குமார் போகிறார். சாயங்காலம் போன என்ன சொல்ல காலையிலே அவங்க போயிட்டாங்க, அங்கே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா சிசிடிவி கேமராவில் என்ன வருதுன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அந்த சுபஸ்ரீயன் என்ற அந்த பெண் வந்து வெளில வேகமாக ஓடியாராங்க. காலில் செருப்பு கிடையாது, யூனிஃபார்மில் வராங்க.
நீங்கள் ஈஷாவுக்குள்ள அந்த பயிற்சிக்கு போனீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க தர யூனிஃபார்ம் தான் போடணும், செருப்பு செல்ஃபோன்லாம் அங்கே வச்சிடணும். திருப்பி வரும்போது அந்த இவங்களுடைய ஆடையை மாற்றிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த பொண்ணு வர்ற பதட்டமும் ஓடுறதும் பார்த்தீங்கன்னா அநேகமாக வந்து உள்ளே ஏதோ பார்த்து பயந்துருக்கணும், அல்லது இதுக்கு எதுவும் நடந்திருக்கணும், அந்த பாப்பாவுக்கு எதுவும் நடந்திருக்கணும் தான் யதார்த்தமான விஷயம். அந்த பொண்ணு வேகமாக ஓடுது, இவங்க கணவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, 18 போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உமன் மிஸ்ஸிங்ன்றதில் போட்டு போலீஸ் வந்து தனிப்படை அமைத்து தேடுவதாக சொன்னாங்க. ஆனால் புத்தாண்டு அன்னைக்கு 1st ஜனவரி பக்கத்தில் செம்மேடுன்ற ஒரு கிராமத்தில் பக்கத்து பகுதியில் கிணத்துல வந்து உப்பி போன நிலவில் வந்து பிணமாக கண்டெடுத்தாங்க சுபஸ்ரீ என்பது ஒரு முக்கியமான தகவல். இப்போ நாங்கள் கூட எங்கள் மனித அமைப்பிலேருந்து வந்து நாங்கள் அது வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு கலா யூடியூப் அமைச்சோம், நாங்கள் போய் ஆய்வு பண்ணி நாங்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கோம். பிரச்சனை என்னன்னா, சுபஸ்ரீ என்கின்ற பெண் வந்து உள்ளே போயிட்டு வெளில வரவில்ல, யார் பொறுப்புனா ஈஷாயக மையம் தான் பொறுப்பு. அப்போ அந்த பொண்ணு ஏன் பதத்தோடு வருது? ரெண்டாவது, அவ்வளோ பெரிய கட்டுக்காவலை மீறி இந்த பொண்ணு வெளில வந்திருக்க முடியுமா? அப்போ உயிர் பயத்தால் மட்டும்தான் அவளை ஓடி வந்திருக்கு என்பது தான் அடிப்படையான விஷயம். அந்த பாப்பா வெளில வந்து பார்த்தீங்கன்னா வண்டி லிஃப்ட்டு கேட்குறாங்க, கணவனுக்காக வெயிட் பண்ணல, ஒரு கார் லிஃப்ட்டு தான் போகிறாங்க. அந்த கார் நம்பரை பழனிக்குமார் வந்து போலீஸ் கொடுத்துருக்காரு. சரி, அந்த அந்த பாப்பா வந்து இது ஒன்று. ரெண்டாவது, அந்த பாப்பா வந்து கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றப்போ தான் அந்த கிணறுக்கு பகுதியில் பாப்பாவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது உள்ளடங்கமான பகுதி, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கிணறுக்குலாம் தெரியாது. அப்போ அந்த 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 கிணத்தை தேடி இந்த பாப்பா இப்படி போச்சு என்பது முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, காவல்துறையுடைய செயல்பாடு மிக மிக ஒரு சந்தேகத்துக்குரிய செயல்பாடு. இந்த சம்பவத்தில் அந்த பாடியை வந்து எடுத்துகிட்டு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. சுபஸ்ரீயோட அம்மா கலாவும் அண்ணன் பிரசாந்தம் வந்து தேடி பார்க்க வராங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுது போலீஸு, இன்றைக்கி கிடையாது நாளை தான் போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்க. ஆனால் அவர் கணவன் பழனிக்குமார் கையில் வச்சுக்கிட்டு அவசரம் போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவும் அண்ணன் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, நாங்கள் அங்கே தான் சார் இருக்கோம், எங்களுக்கு தெரியாது, ஆம்புலன்ஸ் போகிறத பார்த்து ஓடி போய் பார்த்தா நாங்கள் சுடுகாட்டு எடுத்து போகணும் சொல்கிறாங்க. எரிச்ச இடமும் எதுன்னா ஈஷா யோக மையம் நடத்தக்கூடிய ஒரு இடுகாடு அது. அது வந்து கவர்மெண்ட் இடுகாடெலாம் கிடையாது, ஈஷா மையம் நடத்துகிற சுடுகாடு அது. அங்கே தான் கொண்டு போய் எரிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ சீக்கிரம், அதாவது அந்த அந்த பாப்பாவுடைய குடும்ப வழக்கப்படி புதைக்கணும், எரிக்கக்கூடாது, அவங்க சாதி வழக்காதான்னு வச்சுங்களேன். அப்போ காவல்துறை இவ்வளோ சீக்கிரமாக செயல்படுறாங்க. போலீஸ் அதை மாச்சுவாரில் போய் நம்ம தோழர்களை லாயர் ராமர் போய் கேட்குறாரு, எங்கள் தோழர் போய் கேட்குறாரு, ஏதாவது அவர் டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்கன்றார். எஸ்ஐ போய் கேட்டால் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்றாங்க. அப்போ யார் எது கேட்டாலும் சொல்கிறது கிடையாது, வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் முடித்து கொண்டு போய் எரிக்கிற ஏற்பாடு. காவல்துறைக்கு என்ன அவ்வளோ அவசியம் இருக்குது, இந்த கட்டளை எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொத்த சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கும்போது சுபஸ்ரீ மரணம் வந்து சந்தேகத்துக்குரிய மரணம் மட்டுமல்ல, சுபஸ்ரீ அம்மா, சுபஸ்ரீ அண்ணன், இவங்க சுபஸ்ரீயோட சித்தப்பா, சுபஸ்ரீ மாமனா, 4 இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இது குலன் கொடுக்குறாங்க. அப்போ கேள்வி என்னென்னா, ஒரு ஒரு பெண் காண அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 கழித்து பிணமாக மீட்டெடுக்கிறப்ப அந்த ஈஷா யோக மையம் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன பேட்டி கொடுக்குறாங்க? நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் நான் தான் கலந்துக்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்தம் நடந்துச்சு, இப்போ என்ன கொடுக்குறாங்க, எங்கள் மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு இப்போ கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், உள்ளே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லா சிசிடிவியும் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? அது உள்ளே இருக்க அந்த பாப்பா போய் மறைஞ்சு நின்று பேசுறது அந்த 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 விட்டு மட்டும் வெளில வந்திருக்கு. அப்போ முழுக்க முழுக்க உள்ளே நடந்துச்சு, அந்த பாப்பா ஏன் பயந்துட்டு, சுபஸ்ரீ ஏன் பயந்துட்டு ஓடியாரணும்? எதுக்கு கிடைக்கிற வேண்டியதாக லிஃப்ட்டு கேட்கணும்? அந்த பாப்பா குடும்பம் செஞ்சால் பாப்பாவுக்கு கணவனோட பிரச்சனை கிடையாது, அம்மாவோட பிரச்சனை கிடையாது, வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கடன் தொல்லை கிடையாது. அப்போ எந்த விதமான தகராறும் இல்லாத, கடந்துள்ள இல்லாமல், உடம்புல எந்த வாதைகளும் இல்லாத ஒரு 35-34 பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான என்ன காரணம் இருக்குன்னு முக்கியமான இருக்கு இல்லையா? அப்போ கேள்வி என்னென்னா, இன்றைக்கி வந்து அந்த சுபஸ்ரீங்கிற பெண் அடைந்திருக்கிற மரணமும் அதில் இருக்கிற மர்மங்களையும் வந்து அரசாங்கம் தலையிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நாங்கள் கூட டிமாண்ட் வச்சுருக்கோம், அந்த டிஎஸ்பி அவர் விசாரிக்கக்கூடாது, அந்த எஸ்ஐ விசாரிக்கக்கூடாது, அந்த மாவட்ட காவல்துறை விசாரிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நடக்கிற அத்துமீறலை அந்த மாவட்ட காலத்தை கண்டுகொள்வதே கிடையாது. எத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எத்தனை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அத்துமீறல் நடந்திருக்கு, எத்தனை மர்ம மரணங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ நேரம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பேர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இனிமேல் அந்த மாவட்ட காவல்துறை அது டிசி உண்மை வெளில வராது. அங்கே என்ன சொல்கிறோன்னா, உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐ டீம், எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும், சிறப்பு விசாரணைக்குழு அமைக்கணும். அந்த விசாரணைக்குழு உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் இருந்தால்தான் ஒழுங்காக விசாரணை நடக்கும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை போட்டு ஈஷா யோக மையத்தில் ஆய்வு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மாவட்ட நில அளவைகளை வைத்து முழுக்க முழுக்க உள்ள சர்வே பண்ணணும். அப்போ தான் உண்மையான நிலம் யார்த்துக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவதாக, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நில அளவை அந்த டீமு, வன அலுவலர் டீமு, சமூக செயல்பாட்டாளர்கள், அனைத்து அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு டீம் போட்டு நீங்கள் உள்ளே முழுக்க முழுக்க விசாரணை பண்ணாதான் எல்லா உண்மையும் வெளில வரும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து போதிய கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து சர்ச்சைகளில் ஈடுபடுகிற, தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு மையமாக இருக்கிற அந்த அந்த ஈஷாயகமே கவனம் செலுத்தணும் என்பது தான்.
இப்போ நீங்கள் இந்த வாதத்தை வைக்கல, எதிர்வாதம் என்ன வைக்கிறாங்க, நீங்கள் காரணியாவை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க. காரணியாற்ற பேச எங்களுக்கு வந்து யார் என்பது பிரச்சனை இல்லை, அது ஈஷாவா காரணியாவா இல்லை சஃபருல்லாவா அதுங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கே மர்மங்கள் வந்து மர்மம் முடிச்சு அவிழ்க்கப்படாமல் இருக்கிறதோ அங்கே வந்து அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய அடிப்படை கடமை என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு ஈஷா யோகா மையம் குறித்த உண்மைகளை மர்மங்களை விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சுபஸ்டி மரணம் என்பது நிச்சயமாக கொலையாக இருக்க தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எனவே கொலை வழக்கு என்கின்ற வழக்காக இந்த உமன் மிஸ்ஸிங்கை கொலை வழக்காக மாற்றி நீங்கள் வந்து விசாரிக்கும் போதுதான், புலனாய்வு செய்கின்ற பொழுதுதான் முழுமையாக உண்மை வெளிவரும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.